ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350. இந்த வண்டிக்கு வந்து கார்பரேட்டர் டியூனிங் அட்ஜஸ்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஸ்லோ ஸ்பீடு வந்து நிற்க மாட்டேங்குது. அதாவது ஐடிலிங்கில் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகி ஓடிட்டுருக்கணும், ஸோ அந்த மாதிரி ஓட மாட்டேங்குது. அதுவாகவே டக்கு டக்குன்னு ஆஃப் ஆகிடுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஆஃப் ஆகிறதுக்கு நிறையா பிரச்சனை வரும். பட் இந்த வண்டியில் இருக்கிற பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா, கார்பரேட்டரில் வந்து டியூனிங் வந்து தப்பாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ டியூனிங் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்கலாம். டியூனிங் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, லெஃப்ட் சைடில் வண்டியோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா, ஸ்லோ ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்க்ரூ ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா, வண்டி வந்து கொஞ்சம் ரைசிங் ஆகும். ஸோ அப்படி ரைஸ் ஆகும்போது அதுக்கு பக்கத்துலேயே, அந்த ஸ்லோ ஸ்பீட் ஸ்க்ரூவுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மைனஸ் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து ஏர் ஸ்க்ரூன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்க்ரூவை வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணுங்கள், ஃபுல்லாகவே வந்து டைட் பண்ணிக்கோங்க. ஸோ மைலேஜ் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அதே மெத்தேடு தான் இதுக்கு வந்து டியூனிங் பண்ணுறதும். ஸோ மைலேஜ் அட்ஜஸ்ட் பண்ணுறது எப்படி, டியூனிங் அட்ஜஸ்ட் பண்ணுறது எப்படி, அந்த இதெல்லாமே வந்து இது தான். ஸோ இதை வந்து ஃபுல்லாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லூஸ் பண்ணுங்கள். லூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, 3.5 மரம் வைக்கணும். 3.5 மரம் அப்படின்னா, நீங்கள் வந்து கரெக்டாக இப்போது எப்படி சொல்கிறது, கிளாக் வைஸ் பார்த்தீங்கன்னா 12 ஒரு சுற்று சுற்றி, அதாவது 60 வினாடி போய் வந்துச்சு அப்படின்னா, அது வந்து ஒரு மரக்கணக்கு. ஸோ அதே மாதிரி 3.5 மரம் நீங்கள் 3 டைம் வந்து சுற்றிட்டு, அதுபோக ஒரு 30 செகண்ட்ஸுக்கு எந்த எவ்வளோ தூரம் திருப்பணுமோ அந்தளவுக்கு திருப்பினீங்க அப்படின்னா 3.5 மரம் கணக்கு வரும். ஸோ அதை இப்போ வந்து நம்ம அப்படி தான் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் கரெக்டாக அந்த ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு, அந்த டைட்டான இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 3.5 மரம். ஸோ அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்லோ ஸ்பீடை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிங்க அப்படின்னா, இப்போ பண்ணுற பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் 3.5 மரம் வைக்கும்போது வந்து அதிகமாக ரைஸ் ஆகும். அதிகப்படியான ரைஸிங்னா உங்களுக்கு வந்து கரெக்டான டியூனிங் லெவல் அப்படின்னா 3.5 மரம் தான். புல்லட்டுக்கு, பல்சருக்கு, இந்த மாதிரி வண்டிகளுக்கெலாம் வந்து 3.5 மரம் தான் வரும். ஸோ அதில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்லோ ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்போவும் ஸ்லோ ஸ்பீடு உங்களுக்கு நிற்கலை அப்படின்னா, நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட அந்த ஸ்க்ரூவை வந்து வெளியில் எடுக்கலாம். ஏர் ஸ்க்ரூவை வெளியில் எடுக்கும்போது அதிகப்படியாக ரைஸ் ஆகிற இடம், அந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோ ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டியூனிங் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வந்து எந்தளவுக்கு நல்லா ரைஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த புல்லட் ஆகட்டும் இல்லை பைக்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து டியூனிங் அப்படின்னா இப்படி தான் பண்ணணும். ஸோ கார்பரேட்டரில் வந்து நீங்கள் டியூன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ ஒவ்வொரு வண்டிக்கும் வந்து ஒவ்வொரு மர கணக்கு உண்டு. ஸோ புல்லட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.5 மரம், பல்சருக்கு 3.5 மரம், யூனிகானுக்கு 3.5 மரம், ஸ்டார் சிட்டி அந்த மாதிரி வண்டி இதுக்கெலாம் 1.5 மரம் வைக்கணும், எக்ஸலில் வந்து 3/4 மரம் வைக்கணும், 2.5 மரம் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு கணக்கு உண்டு, அதனால் அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.